மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பட்டினத்துங்க. என்ன கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமா? நிறைய பேர் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், சினிமாவில், டிவியில், அதுக்கடுத்தது ரோட்டில் அங்கங்கே போஸ்ட் போட்டுறது, இது மாதிரி நம்ம நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இந்த கூகுளில் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்டை ஜாயின் படுத்துறது அப்படித்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு என்ன பயன்? சாதாரணமாக நம்ம கூகுளில் போடும்பொழுது நமக்கு தேவையானது என்ன, நம்முடைய விளம்பரம், நம்முடைய விளம்பரத்தை எப்படி நம்ம விளம்பரப்படுத்துறது, என் கடையை எங்கேயோ ஒரு மூணில் இருக்குது, என் கடையை எப்படி விளம்பரப்படுத்துறது அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இமேஜஸ் நம்ம மனசில் இருக்குது. ஆனால் என் கடையை வந்து யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, சேல்ஸே இல்லை. இதுக்கு காரணம் நம்ம விளம்பரம் செய்வது இல்லை. ஒரு சோப்பு கம்பெனிக்கார ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவனுடைய விளம்பரம் வந்துட்டுருக்குது. ஆனால் நம்முடைய கடையை ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது இல்லை. இதை நம்ம ஏன் பண்ணுறதில்லை? ஐயோ, இது அதிக காஸ்ட் ஆகும், இந்த காஸ்ட்டெல்லாம் நம்ம அந்த காஸ்ட் வந்து நம்ம ஏதாவது தொழில் செய்யல முதலீடாக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது செலவும் ஒரு முதலீடே. இந்த செலவும் ஒரு முதலீடுன்னு சொல்லும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு முதலீடு தான். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியணும்னு தெரியல. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு முதலீடு. அந்த முதலீட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? விற்காத ஒரு இடத்துல பொருளை கொடுத்துட்டு இருக்கிறத விட விற்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் அந்த கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். இந்த கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நம்முடைய பொருள்களை நம்முடைய சுத்துவத்திட்டத்தில் ஏன் உலக அளவில் எல்லாருமே அதை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாம் கொடுக்கிறோம். அப்படி நம்ம சந்தர்ப்பம் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய பொருள்களை வாங்குவதற்கு நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் உருவாக்கி தராங்க. இந்த பொருள் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வாங்குறதுக்குன்னு கஸ்டமர்ஸு உங்களை தேடி வருவாங்க. அது ஃபோன் மூலயமாவோ அல்லது ஆப் மூலயமாவோ அல்லது நேர்லேயோ இல்லை வேறு எதாவது வழியோ அப்படி உங்களை வந்து சந்திச்சு உங்கள்கிட்ட பொருளை வாங்கிறதுக்கு செய்வாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு என்ன, இதை எப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பண்ணணும், நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒவ்வொரு இடத்துலையும் கூகுள் ஆப்பில் நம்மளை சொருகினோம்னால் அதுக்கு உண்டான காஸ்ட்டும் அவங்க போடுறாங்க. அந்த காஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா யூடியூப்பில், அதுக்கடுத்து கூகுளில், எல்லா இடத்துலையும் உங்களுடைய இது ட்விட்டரில், இது மாதிரி அதாட்டம் கூகுள் மேப்பில் அப்படின்னு பல விதத்துலையும் உங்களுடைய விளம்பரத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்படியே உங்களது வெளிப்படுத்துவதால் என்ன ஆகுதுன்னா அவனுக்கும் ஒரு ஒரு லாபம் கிடைக்குது, உங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்குது. மாதிரியே சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து ஒரு முதலீடே. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹேர்கட் சலூன்காரன் கூட இப்போ என்ன போட்டுருவான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அவனை விட நம்ம மட்டமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்கள் நாட்டில் வந்துடும். ஆனால் அவனுடைய வருமானத்தை அதிகம்தான். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் நம்முடைய பொருளை எப்படி சேல்ஸ் பண்ணுறது, இதை எனக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விந்தையாக இருக்குது. இந்த விந்தையை மாற்றணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கணும், மக்கள் கேட்கக்கூடியதாக இருக்கணும், மக்களுக்கு பரிச்சயமான ஒரு இடமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நேராக போய் மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு குட்டிச்சோத்தில் ஓட்டி ஓட்டி வச்சுட்டு போனாங்கன்னா நமக்கு போய் சேராது. புரியுதுங்களா? ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து எதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது,
அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணுங்கள். தேங்க்யூ.